வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இணைங்க, நம்ம பார்க்க போகிறது நம்மாழ்வார் அவர்கள் இயற்றிய திருவாய் மொழியிலிருந்து சில பாடல்கள். உயர் வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய பாடலிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போல் நிறைய பக்தி சார்ந்த வீடியோக்கள், இலக்கியங்கள் சார்ந்த வீடியோக்கள், இலக்கணம் சார்ந்த வீடியோ நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க. ஒன்று, பக்தி இலக்கியங்கள் நாம் பார்க்கக்கூடிய நம்மாழ்வார். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவகராக விளங்கிய இன்னொரு நம்மாழ்வார். ரெண்டு பேருமே உங்களை நினைவு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆழ்வார்கள், அதாவது வைணவ சமயத்தை சார்ந்த ஆழ்வார்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆழ்வார். ஆழ்வார்னு சொன்னாவே இவரை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த நம்மாழ்வாரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு மாறன் சடகோபன் என்கிற பெயர் உண்டு. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரில் பிறந்தவர். வைணவ நெறியை பின்பற்றி பக்தி சார்ந்த அற்புதமான நிறைய சேவைகளை செய்தவர். பன்னிரு ஆழ்வார்களில் ஒருத்தராகவும் விளங்கக்கூடியவர். நான்கு வேதங்களை அழகாக தீன் தமிழில் பாடியதனால் இவரை வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு புகழ்வாங்க. கம்பர் இயற்றிய சடகோப ராமதாதி இருக்கு இல்லையா, அந்த சடகோபராமதாதியுடைய பாட்டுடைய தலைவனாக விளங்கக்கூடியவரே இந்த நம்மாழ்வார் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இவர் பிறந்த திருநெல்வேலி என்கிற அந்த சீமையில் தாமிரபரணி கரை இருக்குது. அந்த தாமிரபரணி கரையில் திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் பொற்காரியார் என்கிற சேரநாட்டு திருவன் பரிசாரத்தை ஆண்ட மன்னனுடைய மகளான உடைய நங்கிக்கு மகனாக பிறந்தார். இவருடைய பிறப்பை பற்றி முதல் நம்ம சொல்கிறோம், அதாவது அரச பரம்பரையில் பிறந்தவர் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இவர் பிறந்தது பார்த்தோன்னா கலி பிறந்து 43வது நாளில் இவர் அவதரிக்கிறார். பாண்டிய மன்னர் மரபில் பிறந்ததுனால இவருக்கு மாறன் என்கிற பெயர் கிடைக்குது. ஏன்னா பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாண்டியன் என்று சொன்னாலே வந்து மாறன் என்கிற பெயரும் வந்து கூட வரும். அப்போ பாண்டிய மன்னர்கள் மரபில் வந்ததுனால மாறன் சடகோபன் என்கிற பெயர் இவருக்கு வருது. யானை அடக்கக்கூடிய அங்குசம் போல பரனாகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்கிற சிறப்பு பெயரும் இவருக்கு கிடைக்குது. சரிங்களா, இவருக்கு நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கான பொருளாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பராங்குசன் அப்படின்னா என்னென்னா, யானை அடக்கிறதுக்கு அங்குசம் தேவைப்படுது இல்லையா, அதுபோல் திருமாலை தன்னுடைய அன்பு எனும் அங்குசத்தால் அடக்கியதனால் இவரை பராங்குசன் என்கிற சிறப்பு பெயரால் அழைப்பாங்க. அதே மாதிரி இவர் தன்னை தலைவியாக நினைத்து கொண்டு, இறைவனை தலைவனாக நினைத்து கொண்டு பாடல் பாடியிருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு பேர் பராங்குச நாயகி என்கிற சிறப்பு பெயரும் இவருக்கு கிடைக்குது. இவருடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். இவர் எப்படி வந்து வளர்ந்து வாழ்ந்தார் என்பதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 16 ஆண்டு காலம் திருக்குறுகூர் நம்பி கோயிலில் ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்து அடியில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து தவம் செய்து வரக்கூடிய தவசியாக அவர் வாழ்ந்து வருகிறார். அந்த சமயத்தில் வடக்கு பக்கம் இருந்து யாத்திரை போயிட்டு வரக்கூடிய மதுரகவி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் அயோத்தியில் இருந்தப்பவே தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிஞ்சதை அவர் பார்த்தார். ஏன்னா அவர் தெற்கு பக்கம் இருந்து போகலை, வடக்கு பக்கம்ருந்து தெற்கு நோக்கி போகிறார். அப்படி போகும்போதே தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே தான் அவர் வரார். அப்படி வரும்போது அந்த ஒளி ரொம்ப பக்கத்தில் வருது. அது எங்கே அந்த ஒளி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மாழ்வார் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அந்த ஒளி வருகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறா, கிட்ட வந்து ஒரு சின்ன கல்லை அந்த ஒளி வரக்கூடிய இடத்திலே விட்டெறிகிறார். அப்படி விட்டெறியும் போது தான் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சடகோபன், ஞானத்திலே பக்தியிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த சடகோபன், தவம் செய்து கொண்டிருந்த சடகோபன் விழித்தெழுகிறார். அப்போ விழித்தெழுந்த உடனே மதுரகவி ஆழ்வார் அவர் ஒரு கேள்வி கேட்குறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போது ஞானம் அடைந்த நம்மாழ்வார் சொல்கிறாரு, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஞான வாழ்வை வாழ்ந்தவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் நிறைய பாசுரங்களை எழுதியிருக்காரு. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, சரி இப்படி நிறைய நூல்களை எழுதுகிறார். இப்போ நம்ம சொன்ன இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா, ரிக், யஜுர், அதர்வன சாம வேதத்தினுடைய சாரங்களாக அமைந்திருக்கிறது என்பது நம்முடைய சமய பெரியோர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாக, சிறப்பு பெயராக அமைந்திருக்கிறது.
இந்த திருவாய்மொழி நாம் பார்க்க போகிற பாடல் இருக்கக்கூடிய அந்த நூல் திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 1102 பாசுரங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருவாசிரியம் என்கிற நூலில் 8 பாசுரமும், பெரிய திருவந்தாதி நூலில் 87 பாசுரங்களும் அமைஞ்சிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்களை இசையோடு பாடக்கூடியவராக இந்த நம்மாழ்வார் விளங்கியிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 35 பெயர்களை வந்து சான்றோர்கள் அடையாளம் கண்டு நமக்கு சொல்கிறாங்க. அதில் சில பெயர்கள் மட்டும் பார்ப்போம். சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன், வகுலாபரணன், குறுகை பிரான், குறுகூர் நம்பி, திருவாய்மொழி பெருமாள், குமரி துறைவன், முனிவேந்து, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அவருக்கு உண்டு. குழந்தை முனி, பெரியன், மணிவள்ளி, ஞான தமிழ் கடல், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அந்த பக்தி பெருக்கை பார்த்துட்டு இவர் மீது கல்லெறிந்து இவருடைய ஞானத்தை வெளிக்காட்டிய மதுரகவி ஆழ்வார் அவர்கள் கண்ணின் நுண் சிறு தாம்பு என்கிற பாடலை நம்மாழ்வார் மீதே பாடுகிறார். அதனால் வைணவ சமயத்தில் நம்மாழ்வாரை போற்றி மதுரகவி ஆழ்வாரால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி நுண் சிறு தாம்பு. இது மொத்தம் 11 பாடல்களை கொண்டது. ஒரு அடியவர் இறைவனை நோக்கி பாடல் பாடலாம், ஆனால் இறை அடியவனையே வந்து நோக்கி பாடல் பாடி அவரையே வந்து இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் விளங்குவது அதிசயமான ஒன்று. அந்த வகையில் பெருமாளை வணங்கிய நம்மாழ்வாரை இறைவனாக பார்த்த மதுரகவி ஆழ்வாரும் 12 ஆழ்வார்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு ஆழ்வாராக பார்க்கப்படுகிறார். சரி, இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த நம்மாழ்வார் இயற்றிய ஒரு அற்புதமான பாடல் தொகுதியை நாம் பார்க்கலாம். இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்களாமே அந்தாதித்துடையால் அமைந்தவை என்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது பாடல் முடியக்கூடிய சொல்லோ எழுத்தோ என்ன பண்ணோ அடுத்த பாடலுடைய தொடக்கமாக அமையும் அப்படின்றது தான் வந்து குறிப்பிடத்தக்கது. முதல் பாடல் பாருங்கள். உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வு அற மதிநலம் அருளினான் எவன், அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று பாடுகிறார். இந்த பாடலுடைய பொருள் பாருங்கள். உயர்வு அற உயர்நலம் உடையவன் என்று பெருமாளை பாடுகிறார் நம்மாழ்வார். அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன், நம்ம என்ன சொல்லுவோம், உயர்வானவன் என்று சொல்லுவோம். உயர்வானவன்னா எந்த அளவிற்கு உயர்வானவன், அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா, எந்த அளவிற்கு அவன் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியும். நம்ம சிலவற்றை அடுக்குவோம், இதைவிட உயர்ந்தவன் இதைவிட உயர்ந்தவன் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இறைவனுக்கு உயர்வு என்ற ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்கவே கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். நம்முடைய எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயர்ந்து நிற்கக்கூடியவன் இறைவன். உயர்வு அற உயர்வு என்ற ஒரு எல்லையை வகுத்து கொள்ளாமல் அவன் அதற்கும் மேலானவன், உயர்நலம் உடையவன் என்று நாம் மனதிற்குள் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கின்றானே அவன் யார் என்றால் பெருமாள். கேள்வி கேட்குறார் எவன் என்று. அந்த கேள்விக்கு நமக்கே வந்து பதில் தெரியும், நம் மனதுக்கே பதில் தெரியும். அது யார் என்றால் அவதாரங்களை எடுத்து அகில உலகத்தையும் காக்கக்கூடிய பெருமாள்தான். அந்த உயர்வு என்கிற எல்லைகளை எல்லாம் தகர்த்து கொண்டு அதைவிட உயர்வாக விளங்கக்கூடியவன் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் இருக்கிறானே அவன் நலப்பாட்டுடன் தன் மயக்கமில்லாத மாநிலத்தை அருளுகின்றவன். அவன் வந்து இங்கே இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படிலாம் பார்க்காம எல்லோருக்குமே வந்து நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவன். அறியாமையால் நிறைய தவறுகளை செய்யக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவன் என்று பாடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அமரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்கள் அயர்வு அற்று திரிகின்றனர். இப்படிப்பட்ட இந்த பெருமாளை எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மறதி என்பதை சிறிதும் இல்லாத நித்திய சூரிகளாக சொல்லக்கூடிய அந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவாதி தேவனும் கூட இறைவனை நாடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து தலைவன் யார் என்றால் இறைவன்தான். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த இறைவன்தான் எல்லோருடைய துன்பங்களையும் தீர்க்கின்றான். துயர் அரு சுடரடி என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட
தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கக்கூடிய தேவாதி தேவனுடைய துயரங்களையும் தீர்க்கக்கூடியவன் யாரென்றால் இந்த பெருமாள் தான். அதனால் துயரங்களை அறுத்து சுடரச் செய்யும் அவனது திருவடிகளை தொழுது எழுவாயாக என்று தன்னுடைய மனதிற்கு சொல்லிக் கொள்கிறார். என்னுடைய மனமே, நீ யாரை அடைக்கலம் புக வேண்டுமென்றால் பெருமாளை அடைக்கலம் புக வேண்டும். ஏனென்றால் சாதாரண மனிதர்களால் மட்டுமல்ல, தேவர்களாலும் வணங்கப்படக்கூடியவன், தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான்னா அந்த தேவாதி தேவனுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் யாரென்றால் பெருமாள்தான். அதனால் எல்லோருக்கும் தலைவனான பெருமாளை மனதில் நினைத்தால் துயரங்கள் எல்லாம் அற்றுப்போகும், இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இப்போ நாம் சொல்ல போகிறது எல்லாமே வந்து எளிமையான விளக்கங்களை மட்டும்தான் பாடலுக்கு சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து முழுமையான விளக்கத்தை நம்ம பெரிய வியாக்கியானமாக பெரிய அளவு நம்ம உரையாக கொடுக்குறோம்னா அதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்து இந்த இதற்கான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம். ஆனால் எளிமையாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால அதற்காக மட்டுமே ரொம்ப சுருக்கமாக இந்த உரையை நான் கொடுத்துருக்கின்றது நினைவில் வச்சுக்கோங்க. முழுசும் புரியினா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது பாட்டை பார்க்கலாம். மணன் அகம் மலமர மலர்மீசை எழுதரும் மணன் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவையிலன் இனன் உணர் முடுநலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் என்னுயிர் மிகைநரை இளனே என்று பாடுகிறார். இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால் மன மாசுகளெல்லாம் அற்றுப்போகும்படியாக விளங்கக்கூடியவன் அருள் தரக்கூடியவன் யாரென்றால் அவன் இறைவன்தான். அதே போல் மலர்ந்து எழுச்சியுறும் உணர்ச்சியினால் அளவிட முடியாதவன் யாரென்றால் அது பெருமாள்தான், இறைவன்தான் என்று பாடுகிறார். அது மட்டும் இல்லை, மூன்று காலங்களிலும் ஒப்பில்லாதவன் யாரென்றால் இறைவன்தான். அதே போல் இறைவன் பொறி உணர்வாகவும் கிடையாது என்று பாடுகிறார். பார்ப்பது, கேட்பது, முகர்வது, சொல்ல கேட்பது, சுவைப்பது, தொட்டு பார்ப்பது, இப்படி உணர்ந்து கொள்ளக்கூடியது அத்தனை பொறி உணர்வும் நமக்குண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பொறி உணர்வு உடையவனாகவும் இறைவன் கிடையாது. இருந்தாலும் கூட எப்போதும் இனிக்கக்கூடியவன், உணர்வில் மணக்கக்கூடியவன், முழுமையான நலன்களை எல்லாம் உள்ளடக்கியவன், அவனுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற ஒன்று கிடையாது. அப்படி எல்லா காலங்களிலும் வாழக்கூடியவன், எல்லா நல்ல உயிர்களிலும் வாழக்கூடியவன், எப்போதும் நலம் செய்யக்கூடியவன், எல்லோரை விடவும் மேலானவன், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை மனமே நீ நாடுக என்று பாடுக. அடுத்தது மூன்றாவது பாடல் பாருங்கள். இளனது உடையன் இது என நினைவு அறியவன் நிலநடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனுடு புலன் அலன் ஒழிவு இளன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நடுகினம் நாமே என்று பாடுகிறார். பாடலுடைய பொருள் பாருங்கள். இறைவன் அதனை இல்லாதவன், இதனை உடையவன் என்று இரு தன்மையாலும் நினைக்க முடியாதவன். இறைவன்கிட்ட இது இருக்குது, இது இல்லை, இதை சார்ந்து இருக்கிறான், இதை சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம இறைவனை கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவன். அது மட்டும் கிடையாது, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த பூலோகம் இருக்கு இல்லையா, இந்த உலகமும், அதே மாதிரி ஆகாயத்தில் இருக்கு இல்லையா தெய்வலோகம், இப்படி சொல்லக்கூடிய எல்லா உலகங்களும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன்தான். அது மட்டும் கிடையாது, காணப்படுகின்ற எல்லா பொருட்களும் அவன்தான், அவனாகவே இருக்கிறான். எல்லாமே தானாக இருக்கக்கூடியவன் யாரென்றால் இறைவன். அப்படி இருந்தாலும் கூட அப்பொருட்களின் குணங்களும் குற்றங்களும் தன்னை சாராமல் இருக்கக்கூடியவன் இறைவன் என்று அடியவர்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து சொல்லக்கூடியவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதாவது குணம் குற்றம் என்ற இரண்டுமே வந்து உலகில் உண்டு, அப்படி இரண்டையுமே சாராமல் வாழக்கூடியவன் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி ஒருவன் உண்டென்றால் அவன் இறைவன்தான். அது மட்டும் கிடையாது, இந்த வகையிலே எல்லா பொருட்களையும் விட்டு நீங்காதவனாகி, சரியா, இப்போது எதுலேயுமே வந்து சார்ந்து இல்லைன்றதுக்காக அவன் எதுலேயுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாமே வந்து அவனுடைய அம்சம்தான். அப்படி எல்லாவற்றோடும் எல்லா பொருட்களோடும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன், அனைத்து குணங்களின் வடிவாகவும் இருக்கக்கூடியவன், ஒப்பற்றவன் அவன் இறைவன், அவன்தான் பெருமாள் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட பெரும் தன்மை வாய்ந்த நன்மை தரக்கூடிய அந்த பெருமாளை நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அடுத்தது நான்காவது பாடல் பாருங்கள். நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கு அவை
ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே என்று பாடுகிறார் நம்மாழ்வார். அதாவது இறைவன் யார், அவர் என்ன பேர் சொல்லி அழைக்கிறது, அவர் எங்கே இருக்கார், எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வரும். அப்படி இங்கேயுமே வந்து சில விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாக புரியும்படியாக சொல்கிறார். அதாவது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நாமாக இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். சரி, அதுபோலவே அவனாக இவனாக தூரத்தில் தெரியக்கூடிய ஒவனாக இருக்கிறார், அவளாக இவளாக ஒவளாக இருக்கிறார், தனித்து இயங்கக்கூடிய தாமாக அவராக இவராக ஒவ்வொராக, அது மட்டும் கிடையாது அதுவாக இதுவாக உதுவாக, உண்டாகக்கூடியதாக உண்டாகாமல் இருக்கக்கூடியதாக, இந்த காலத்தில் இருக்கக்கூடியதாக இறந்த காலத்தில் இருந்ததாக, நிகழ்காலத்தில் வரக்கூடியதாக, எல்லாமாக இறைவனே இருக்கிறார் என்று விளக்கி சொல்லுகிறார். சரி, இதை இன்னொரு முறையிலும் சொல்லலாம். எப்படின்னா, நாம் என்று பொதுப்படியாக சொல்லக்கூடிய பெயர் பொருளாகவும், அவன் இவன் ஓவன் என்று சொல்லக்கூடிய ஆண்பால் பெயர் பொருட்களாகவும், அவள் இவள் ஓவள் என்று எவள் என்றும் சொல்லக்கூடிய பெண்பார் பெயர்களாகவும், தாம் அவர் இவர் ஓவர் என்று சொல்லக்கூடிய பலர்பார் பெயர்களாகவும், அது இது உது எது என்று சொல்லக்கூடிய ஒன்றன்பார் பெயர்களாகவும், அழிகின்ற அழிவில்லாத பொருட்களாகவும், நல்ல பொருட்களாகவும் தீய பொருட்களாகவும், உண்டாகும் பொருட்களாகவும் உண்டாக்குகின்ற பொருட்களாகவும், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் இறைவனே என்று பாடுகிறார். அதனால் தான் என்கிற நான் என்கிற ஆணவம் எப்போதும் மனிதனுக்கு வரவே கூடாது என்பது தான் வந்து இந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிறாரு. அப்படி வந்தால் இறைவனை நாம் அடையவே முடியாது, இறைவன் யார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அதனால் நான் தான் என்ற எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் பெருமாள்தான், இறைவன்தான். ஏன், நீயே நான் தான் என்று இறைவன் சொல்லும்படியாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு தனிப்பட்ட பெயர் கிடையாது, தனிப்பட்ட உருவம் கிடையாது, தனிப்பட்ட செயல்கள் கிடையாது, எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அடுத்தது ஐந்தாவது பாடல் பாருங்கள். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்று பாடுகிறார். இந்த பாடலுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு அறிந்திருக்கிற வழியிலே இறைவனை வணங்கி, இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்கி இறைவனை அடைவதற்கான அந்த நிலையை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் எனக்கு ஒரு இறைவனை பிடிக்கும், உங்களுக்கு ஒரு இறைவனை பிடிக்கும். நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வணங்கி நீங்கள் வந்து இறைவனுடைய திருவடியை அடையலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடித்த கடவுளை வணங்கி நான் அவருடைய திருப்பாதங்களை அடைகிறேன். அதனால் இதில் வந்து எந்த குறைபாடும் கிடையாது, இது எல்லாமே அவரவருடைய விதிப்படியே நிகழ்கிறது அப்படின்றதான் வந்து நம்மாழ்வார் சொல்லக்கூடிய. அதனால் நீங்கள் ஒரு இறைவனை வணங்கி அவருடைய திருப்பாதங்களை நீங்கள் அடையக்கூடிய நிகழ்வு இருக்கு இல்லையா, அதுவும் இறைவன் வகுத்தது தான், இறைவனால் நிகழக்கூடியதான். அதுபோல் நான் எனக்கு பிடித்த இறைவனை வணங்கி அந்த இறை பாதத்தை அடைந்து சொர்க்கத்தை அடைவது என்பதும் எல்லாமே இறைவன் வகுத்து வைத்தது தான், இதில் நாம் செய்யக்கூடியது என்பது எதுவுமே கிடையாது என்று நம்மாழ்வார் பாடுகிறார். நண்பர்களே, இந்த காணொலி வந்து ரொம்ப நீளமானதாக அமைந்து விட்டதுனால நம்ம ரெண்டாவது பாகத்தில் ஆறாவது பாடல் முதல் பதினோராவது பாடல் வரைக்கும் நாம் தொடர்ந்து விளக்கத்தோடு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது காணொலி வேணும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.